இந்த பிரபஞ்சத்தில் விளைந்த இதே சூரிய குடும்பத்தில் விளைந்த நமது பூமியில் தாவர இனங்கள் விளைந்து அதிலே உயிரணுக்கள் இந்த தாவரண சத்தை நுகர்ந்து அது தனக்குள் படைத்து இவ்வாறு பல கோடி சரீரங்களை தனக்குள் ஒவ்வொன்றாக எப்படி பிரபஞ்சத்தில் கோளாகி நட்சத்திரமாகி சூரியன் ஆகிறதோ இதை போலதான் உயிரணு தோன்றி மற்ற உயிரணுங்களாக பெருகி எண்ணத்தின் தன்மை வளர்ச்சி அடையப்படும் போது இன்று நமது மனிதனாக இருக்கும் நாம் நட்சத்திர தொழுப்பில் நாம் இருக்கின்றோம். இதனை சூரியனை போன்று என்றும் பிரகாசிக்கும் நிலைகள் வரும்போதுதான் முழுமை அடைகின்றது. ஆனால் பிரபஞ்சத்தின் இயக்கங்கள் வேறு. மனிதனாகி உயிரின் தன்மை ஒளியாக ஒளியின் சுடராக நிலைபெறும் தன்மைகள் வேறு. இந்த பிரபஞ்சத்திலே உருவான இந்த உயிரணுக்களும் நமது பூமியில் தாவர என சத்துக்களை கவர்ந்து கவர்ந்து அதனின் உணர்வு மனம் குணங்களாகி அதனின் எண்ணத்தால் தன் உடல்களை வளர்த்து தன் உடல்களை காத்துக் கொள்ளும் நிலைகளை பெற்று இந்த உயிர் இப்போது நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது. எப்படி சூரியன் தனக்குள் இந்த உணர்வின் சத்தை எடுத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றதோ இதைப்போல நமது உடலில் உள்ள இந்த உணர்வின் தன்மையை நாம் நட்சத்திரங்களாக கருத்தில் கொண்டு அது படைக்கும் உணர்வின் சத்தை நமக்குள் ஒளியாகி நாமும் ஒரு சூரியனாக வேண்டும். காரணம், இன்று மனிதனில் தனக்குள் விண்ணின் ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இந்த சக்தியினை அதில் வரும் நஞ்சினை பிளந்துவிட்டு உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் சப்தரிஷி மண்டலங்களாக ஒளிச்சுடராக விளைந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். இன்னொரு பிறவான் நிலை என்ற நிலைகள் அடைந்தார்கள். நமது பிரபஞ்சத்தில் சூரியனோ அது மடிந்துவிடும். ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் உருவான உயிரின் அணுக்கள் தீமைகள் அகற்றிடும் உணவின் சத்தை தனக்குள் தெளிவாக எடுத்துக்கொண்டால் இது மடிவதில்லை. மீண்டும் இந்த பேரண்டத்தை உருவாக்கும் சக்தியின் திறன் பெறுகின்றது. சூரியன் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியதோ ஆக பேரண்டம் இருந்த நிலைகள் இருக்கும்போது அணுக்களின் தன்மை வளர்ச்சி பெற்று அதன் வழியில் வளர்ச்சி பெற்ற சூரியன் இன்று சூரியனாகி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கியது போல இதே பிரபஞ்சத்திற்கு உயிரணு மற்ற தாவர இனங்களை எடுத்து வளர்த்து இந்த உயிருடன் ஒன்றி அது ஒளியின் சரீரமாக ஆகிவிட்டால் இன்று நாம் சப்தரிஷி மண்டலங்களாக சுழந்து கொண்டு உள்ளது. ஆகவே நாம் இந்த உயிரணு தோன்றி மனிதனாக உருவாக்கிய பின் முழு முதற் கடவுள் மனிதன் நிலைகளிலிருந்து இன்று நாம் வளர்ந்து உயிர் மிருக நிலைகளிலிருந்து மனிதனாக தோன்றி இன்று மனிதனானத்தின் மற்ற தாவர இனங்களை உருமாற்றச் செய்கின்றோம், மற்ற உயிரினங்களை உருமாற்றச் செய்கின்றோம். இதைப்போல இந்த உடலிலேயே உயிர் ஒளியாக நின்று உணர்வின் சத்தை நமக்குள் தெளிவாக உணர்த்தி அந்த உணர்வின் தன்மையை அறிய செய்கின்றது அறிவார். அதனின் தன்மை கொண்டு அதனை தனக்குள் தீமைகள் நன்மைகள் என்ற நிலைகளை தீமைகள் அகற்றி நன்மைகளை உருவாக்கும் எண்ணங்களை தனக்குள் அது வளர்த்து தீமைகளை அகற்றிடும் வலிவினை தனக்குள் சேர்த்து சேர்த்து இந்த ஆற்றல் மிக்க சக்தி தனக்குள் உருவாக்கிய நிலைகள் கொண்டுதான் இந்த உயிருடன் ஒன்றி அழியா ஒளி சரீரம் என்ற பெருவாழ்வு பெருநிலை என்ற நிலைகளை அடைந்தான். இந்த பேரண்டத்திலேயே மற்ற அணுக்களாகி தோள்களாகி கோள்களாகி நட்சத்திரங்களாகி மீண்டும் அது சூரிய கோள்களாகி சூரியனாகி அதனின் வழிகளில் நாம் பிறந்த இந்த நிலைகளிலேயே
இவை அனைத்தும் தெளிந்திடும் அணுவின் தன்மை பெற்று உலகையே சிருஷ்டிக்கும் நிலைகள் பெறுகின்றது இந்த சப்தரிஷி மண்டலம் என்பது. ஆக ஆவியாக இருந்தது அணுவாக மலர்ந்தாலும் அணுக்களாக மலர்ந்தாலும் அதிலே ஒளியின் சிகரமாக மனிதநாணத்தின் உணவின் சக்தி உயிருடன் ஒன்றி ஒளியின் நிலைகள் பெற்றதின் இதனின்று வெளிப்படும் உணர்வுகள் அனைத்தும் பேரண்டத்தில் பெரும் சக்தியாக மாற்றம் அடைந்து வருகின்றது. இப்படித்தான் தன் வளர்ச்சியில் வந்தாலும் மனிதனின் உயிர் இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாறிய பின் மனித உடல் இருந்து பின் உலகையே படைக்கும் உணர்வின் சக்தியாக வருகின்றது. ஆகினால் இந்த மனித வாழ்க்கையில் நாம் சிந்தித்து எதை நமக்குள் சமைக்க வேண்டும், பொங்கலாக்க வேண்டும் என்ற நிலையை சிந்தித்து செயல்படும் தன்மை கொண்ட இந்த பிரபஞ்சம் எவ்வாறு சூரியன் இது படைத்து அதனுள் அனைத்து மற்றவர்களை தனக்குள் வளர்ச்சியாடை செய்கின்றதோ, ஆகவே மனிதனானவன் சூரியன் நிலைகளை அது அறிந்து அது படைக்கும் திறனை அறிந்து அதன் வழிகளில் தனக்கு உணர்ந்து ஆக தீமைகளை அகற்றும் உணர்வினை தனக்கு வளர்த்து அந்த உணர்வின் துணை கொண்டு இன்று அவன் சப்தரிஷி மண்டலங்களாகவும் துருவ நட்சத்திரமாக இன்று சூரியன் எவ்வாறு தனக்குள் வளர்த்து மற்ற கோள்களையும் நட்சத்திரங்களையும் அது உருவாக்கியதோ, இதைப் போலதான் முதல் மனிதனான அகஸ்தியன் துருவத்தின் நிலைகளை உணர்ந்து துருவ நட்சத்திரமாகி இன்றும் துருவ நட்சத்திரமாக நிலை கொண்டு அதனின்று உமிழ்த்து அதன் வழியில் பின்பற்றி சென்ற மனிதர்கள் அனைவரும் இதை போன்ற ஒளி சரீரமாக ஆறாவது அறிவு ஏழாவது நிலையிலிருந்து சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். அதனை இன்று சூரியனுடைய நிலைகள் எவ்வாறு வளர்ந்தது, அதே போல மகரிஷிகள் எவ்வாறு வளர்ந்தார்கள் என்ற நிலையை இன்றைய நாள் நாம் சிந்தித்து நமக்குள் அந்த குடும்பச்சாரார்களும் அந்த ஊரின் நன்மைகள் பெற்ற நிலைகள் கொண்டோர் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இதை போன்று பிரபஞ்சத்தின் இயக்கத்தை அது சொல்ல அது பிரபஞ்சம் எவ்வாறு உருவாக்கியது என்ற நிலைகளை நமக்குள் பதிவு செய்ய அதனன்று இந்த பிரபஞ்சத்திற்கு உருவான மகரிஷிகள் தீமைகளை எப்படி அகற்றி தன் உணர்வின் சத்தை தனக்குள் வளர்த்தார்கள் என்ற உணர்வின் நிலைகளை நினைவூட்டி உணர்வை கவரும் தன்மையாக இது தனக்குள் அதனை வளர்த்திடும் நிலைகள்.